ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ட்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணவுடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நிறைய போஸ்டர்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டைரக்டருக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து மேனேஜர் கிரேடு லீகலில், சீனியர் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் மேனேஜர், தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டரு, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரு, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3, அசிஸ்டண்ட் மேனேஜரு, டெப்டி மேனேஜரு, அசிஸ்டண்ட் மேனேஜர் ஃபினான்ஸு, அசிஸ்டண்ட் ஜென்ரல் மேனேஜரு, அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டரு, சீனியர் அசிஸ்டண்ட்டு, பர்சாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில், அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்டில், இந்த மாதிரி 20 விதமாக 118 வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எல்லாமே வந்து சூப்பர் சேலரி, எல்லாமே 20,000 மேலே தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். பிஎஸ்டிஎம்மு, அப்புறம் வந்து விடோ, அவங்களுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து வேகன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு, அதனால் வந்து பார்த்துக்கோங்க. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மேக்ஸிமம் வந்து 32 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். விடோ அக்கௌண்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிறைய ஏஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காலேஜ் டைரக்டரை பொறுத்தவரை மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து வேரி ஆகுது. ஓகேவா, இப்போ மேனேஜர் கிரேட் லீகலில் கேட்டிருக்கிறதுனால லா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி சீனியர் ஆஃபீஸர் லீகலில் கேட்டிருக்கிறதுனால பிஎல் டிகிரி லா காலேஜ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலில் கேட்டிருக்கிறதுனால அதே மாதிரி தான் இப்படி ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், லா டிகிரி பிஎல்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலில் டிகிரி இன் லா வந்து முடிச்சிருக்கணும். தமிழ் ரிப்போர்ட்டருக்கு வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் வந்து 120 வேர்ட்ஸ் பர் மினிட் ஹை ஸ்பீட் டெஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைப் ரைட்டிங் சீனியர் கிரேட் முடித்தவங்களும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் ஷார்ட் ஹேண்டு இங்கிலீஷ் வந்து கேட்டிருக்காங்க. டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சவங்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த போஸ்ட்டை பொறுத்தவரைலாம். அக்கௌண்ட் ஆஃபீஸர் கிளாஸ் 3க்கு பார்த்தீங்கன்னா சிஏ சார்ட்டட் அக்கௌண்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கும் அதே தான் சிஏ வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட்ஸுக்கும் சிஏ வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் டெபுட்டி மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ரெண்டுத்துக்குமே வந்து சிஏ வந்து கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, செகண்ட் கிளாஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த அக்ரிகல்ச்சரில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுக்கு வந்து எம்எஸ்சி வந்து முடிச்சிருக்கணும் அக்ரிகல்ச்சரில் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைனா அக்ரிகல்ச்சர் மெக்கானிக் எக்கனாமிக்ஸில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க, இல்லை மேக்ஸ் டிகிரி, எக்கனாமிக்ஸ் டிகிரி, இல்லை அப்ளைடு எக்கனாமிக்ஸ், இல்லை பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸு, அது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வெல்ஃபேரில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சயின்ஸையோ சைக்காலஜியோ சோசியாலஜிலையோ வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி சீனியர் அசிஸ்டன்ட் பாய்லர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சார் போஸ்ட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்பிஏ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்டுக்கு சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நிறைய பேர் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அதுவும் டிஎன்பிஎஸ்சின்றதுனால கண்டிப்பாக படிக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதில் வந்து இருக்குது. எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து இருக்குது. பேப்பர் 1 ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அடுத்து சப்ஜெக்ட் பேப்பர் 2 அது வந்து டிகிரி லெவலில் இருக்கும்.
அப்புறம் பேப்பர் டூவில் என்ன நல்லா இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் ஒன்ஸ் படித்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்க ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம். வழக்கம் போல் டிஎன்பிஎஸ்சியில் வெப்சைட்டில் தான் போயிட்டு விண்ணப்பிக்கணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபீஸ்லாம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரை 200 ரூபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் வந்து கிடையாது அப்படின்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஃபீஸஸ் கிடையாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 14 வரையிலும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணணும்னா June 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரையிலும் பண்ணிக்கலாம். இதற்கான எக்ஸாமினேஷன் July 28ஆம் தேதி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் 2 அது பார்த்திங்கன்னா August 12ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரையிலும் இருக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூட்டபுள் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.